உலக தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தொடரில் இன்று ஓலைச்சுவடி என்னும் சொல்லை காண்போம். தமிழர்களுடைய நாகரிக வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருந்தது படிப்பறிவு. அந்த படிப்பறிவுக்கு ஏடும் எழுத்தாணியும் தான் முதல் அடிப்படை பொருள்களாக இருந்தன. ஏடும் எழுத்தாணியும் கொண்ட தமிழர்களுடைய நாகரிகம் மிக மிக தொன்மையானது. சிந்துவெளி நாகரிக அளவிலே கூட ஓலைச்சுவடிகள் இருந்திருக்கின்றன. சிந்துவெளி நாகரிக இறுதியிலே ஆரியர்கள் வந்தார்கள். அந்த ரிக்வேத பகுதிகளிலே அந்த ஆரியரோ பிறரோ இந்த கருப்பு நிற மக்களுடைய இடங்களிலே நெருப்பு வைத்த போது ஓலைச்சுவடிகள்லாம் பற்றி எரிந்தன. அந்த சுவடிகள் பற்றி எரியும் போது அந்த மக்கள் எலா 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 என்று அவர் புலம்பிருக்கிறார்கள். இலே 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 என்ன காரியம் செய்தாய், ஓலைச்சுவடிக்கு நெருப்பு வைத்தாய் என்று புலம்பிருக்கிறார்கள். கடல் ஓடின் போது தப்பி வந்த அரசர்களும் மக்களும் கூட எல்லா பொருள்களையும் கடல் ஓடி விட்டாலும் கூட ஓலைச்சுவடிகளை ஒரு பானையில் கட்டியோ ஈரம்படாத ஒரு இலைகள் கட்டியோ தலையின் மீதை கட்டி கொண்டு ஓலைச்சுவடிகளோடு தான் நீந்தி கடல் ஓடிலிருந்து தப்பி நிலத்துக்கு வந்திருக்கிறார்கள். தமிழன் தான் இறந்தாலும் பாடை ஏறினும் ஏழது கைவிடில் என்பது போல ஓலைச்சுவடிகளை இழக்கவே இல்லை. ஓலைச்சுவடிகள் கோடிக்கணக்கிலே தமிழ்நாட்டிலே இருந்திருக்கின்றன. இந்த ஓலைச்சுவடிக்கு ஏன் அந்த பெயர் வந்தது? பண ஓலையிலே ஒன்று எழுதி வைத்தால் ஏறத்தாழ அது 50 ஆண்டிலிருந்து 100 ஆண்டு வரை இருக்கும். அதில் 50 ஆண்டு 100 ஆண்டுக்கு ஒருமுறை மறுபடியும் மாற்றி எழுதுவார்கள். அந்த மாற்றியதற்கு கைவல் மகளிர் என்று சிலர் இருந்தார்கள். கைவல் மகளிர் என்றால் என்ன என்றால், பெண்கள் இளமையிலிருந்தே கோலம் போட பழகி கொண்டிருப்பார்கள். கோலம் போட பழகி கொண்ட பெண்கள் எழுத்து அச்சச்சாக எழுதுவார்கள். கிரிக்க எழுதினால் யாரும் படிக்க முடியாதல்லவா? எனவே கைவல் மகளிரை மட்டும்தான் அழைப்பார்கள். ஒரு சமண முனிவரை நூல் கூட வருகிறது. ஒரு சமண முனிவரிடம் வந்து ஒரு பணக்கார பெண் கேட்கிறார், நான் எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் தருகிறேன், நீங்கள் இதை அறப்பணிக்கு பயன்படுத்துங்கள். என்ன அறப்பணி என்று அவன் கேட்கிறான். அதுக்கு அந்த முனிவர் சொல்கிறார், அம்மா எங்களுக்கு பணமாக கையில் தராதீர்கள், கைவல் மகளிர் 20 பேர் அல்லது 50 பேரை அழைத்து அவர்களுக்கு பணம் கொடுங்கள். ஓலைச்சுவடி இப்போ திருக்குறள் இருக்கிறது என்றால் திருக்குறளை 100 பெண்களிடம் கொடுத்து ஆளுக்கு ஒன்று படியெடுக்க சொல்லுங்கள். அதை போய் சந்தையிலே வைத்து விற்றால் ஏழை மக்கள் வாங்கி படிப்பார்கள். எனவே நூலை அச்சிட்டு வெளியே வெளிவிடுகின்ற ஒரு பெரிய பணியை தமிழ் பெண்கள் தான் செய்தார்கள். அழகாக கையெழுத்து எழுதும் பெண்களைத்தான் அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அவர்கள் கைவல் மகளிர் என்று பெயர். ஓலைச்சுவடி போலவே செப்பு பட்டயத்திலும் முத்திரையிலும் எழுத வேண்டும் என்றால் அதற்கெல்லாம் கண்ணெழுத்தாளர் கோளெழுத்தாளர் என்று வைத்திருந்தார்கள். கண்ணெழுத்தாளர் என்பவன் இந்த செப்பு தகட்டிலோ அல்லது கல்லிலோ அழகாக எழுதும் திறமை பெற்றவன், சிற்பம் தெரிந்தவனாகவும் இருப்பான். நல்ல ஓவியங்களையும் சிற்பங்களையும் அது வரைபவர்களாக இருப்பார்கள். எனவே எழுதுகின்ற பரப்பிலே பள்ளம் விழுமாறு எழுதினான் அவனெல்லாம் கண்ணெழுத்தாளன். கண் என்றால் பள்ளம். கோளெழுத்தாளன் என்பவன் தூரையிலே வண்ணத்தை தோய்த்து துணியிலோ தோலின் மீதோ எதன் மீதாவது எழுதுவான். அவனுக்கு கோளெழுத்தாளன் என்று பெயர். இந்த கண்ணெழுத்தாளர்கள் கோளெழுத்தாளர்களைப் போலவே இந்த கைவல் மகளிர் ஓலைச்சுவடிகள் எழுதுவர்களாக இருந்தார்கள். இவர்களையும் கண்ணெழுத்தாளர் என்று அழைப்பார்கள். ஏனென்றால் கீழல் படுமாறி தான் ஓலைச்சுவடிகள் எழுதுகிறார்கள். இதுக்கு சுவடி என்ற பெயர் வந்தது என்றால், சுவடித்தல் என்றால் ஒன்றன் மீது ஒன்று அடுக்குத்தல், உவல் சுவல் என்றால் மேலே என்று பெயர். சுவர் என்பது உயரம் மேலே என்று தான் பொருள். ஒன்றின் மேல் ஒன்றாக ஓலைகளை எழுதி எழுதி வைத்து அடுக்கி கட்டு கட்டுவார்கள். ஒன்றன் மீது ஒன்றாக ஓலை வைத்து கட்டுவதனாலே அதுக்கு சுவடி என்று பெயர். அதுதான் சோடியாகி ஜோடி ஆயிற்று, ஜோடி வைத்தல். வட இந்திய மொழிகள் கூட ஜோட்னா என்கிறார். ஜோட்னா என்றால் அடுக்குதல், ஒன்றன் மீது வைத்தல், சேர்த்தல் என்ற பொருள் தெரிகிறது. சுவடி என்ற சொல்தான் வட இந்தியாவிலே ஜோட்னா என்று மாறியது. சுவடி சொல் இந்தியா முழுவதும் பரவியது என்பதற்கு இது ஒரு சான்று. அதற்கடுத்து இந்த ஓலைச்சுவடிக்கு மற்றொரு பெயர் ஒன்று இருந்தது. அதுதான் போந்தை. போந்தை வேம்பே ஆரணவரும் மாபெரும் தானையர் என்று தொல்காப்பியர் பாடியிருக்கிறார். சேரனின் உடைய மாலை போந்தை மாலை. போந்தை என்பது
பனை மரத்தின் ஒரு வகை. அந்த கோந்தை மனையிலேயே என்ன சிறப்பு என்றால், அந்த ஓலைச்சுவடிகள் சற்று அகலமாக இருக்கும். இது பெரிய ஓலைச்சுவடிகளாக, அகன்ற ஓலைச்சுவடிகளாக இருக்கும். அந்த கோந்தை மலையிலிருந்து எடுத்ததைத்தான் அவர்கள் கோந்தை என்பார்கள். அந்த கோந்தை என்னும் பனைமரத்து ஓலையில் எடுத்த செய்த அந்த ஓலைச்சோடு கட்டுக்கு பொந்தகம் பொத்தகம் என்று பெயர். கோந்தை என்பதே பொத்து ஆகும். பழங்காலத்திலே மக்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டுமென்றால் ஏழைகளாக கூட இருப்பார்கள். பனை ஓலையையே அழகுபடுத்தி அதையே தாலியாக கட்டிக்கொள்வார்கள். அந்த கோந்தைக்கு பொத்து என்று பெயர். அதுதான் பொட்டு கட்டியது என்று தெலுங்கிலே இப்பொழுது சொல்கிறார்கள். பொட்டு கட்டுதல் என்றால், மிக பழங்காலத்திலே உலகம் கண்டுபிடிப்பதற்கு முன்பு பனை ஓலையையே ஒரு மாப்பிள்ளை பெண்ணுக்கு கழுத்திலே கட்டுவான். அதான் கோந்தை, பனைமரத்தினுடைய பொத்து, இளம் பொத்து, இளம் குருத்து. அதை கட்டுவதனால்தான் பொத்து கட்டுதல், பொட்டு கட்டுதல் என்னும் வழக்கமாக வந்தது. இப்போதும் கன்னடம் தெலுங்கு போன்ற மொழிகளிலே பொத்தகமு பொத்தகா என்ற சொல் தான் இருக்கிறது. அதன் வடமொழிக்கு சென்ற பிறகுதான் பொத்தகம் புஸ்தகம் என மாறியது. இந்த பொத்தகம் பொத்தா என்றும் பேச்சு வழக்கிலே பொசா என்றும் மாறி வங்காள மொழியிலே வெறும் பொய்யை என்று மாறிவிட்டது. வங்காள மொழியிலே பொய்யை என்றால் புத்தகம். கோந்தை என்ற சொல் பொத்தகமாகி, பொத்தகம் வடமொழியிலே புஸ்தகமாகி, வங்காளம் போன்ற பிறமொழிகளே பொய்யை என்றும் பல்வேறு வடிவில் மாறியிருந்தாலும் கூட தமிழ் இந்தியா முழுவதும் பரவி இருக்கிறது என்பதற்கு இது நமக்கு தக்க சான்றாக தெரிகிறது.